கார்டன் கேமிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் காத்துட்டு இருக்கு. சத்தியமா எனக்கே இந்த விஷயம் வந்து சர்ப்ரைஸா இருந்தது. ஸோ வந்து யாராவது ஸ்கிப் பண்ணி கடைசியில போய் பார்க்கறதால பாருங்க, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்கடா, உள்ளுக்குள்ள நிறைய கிரிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் கடைசியா பாத்துக்கலாம். சரியா, வாங்க இன்னைக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? வாத்தா காடாண்டே, என் சேனலை பாருங்க, கிரிஞ்சு தம்னைல் வச்சிருக்கிறேன். சரி, ரைட்டு, சேனல் பார்ப்போம். சேனலை போய் பார்த்தா எல்லாமே கிரிஞ்சாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த நோபுட்டு கோப்ரா அந்த இது சொல்கிறாரா? இல்லை, இந்த பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் விபேஜ் போட்டிருந்தால இது பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிரிஞ்சிருந்துச்சு. வெளில வித்து டிஜிபின்னு போட்டுதான், உள்ளே போய் பார்த்தா டிஜிபி விஜய்னு யாரோ ஒருத்தர் தான் அவன் கூட வச்சு போட்டுருக்கான். டாய் கிரிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யோ காலாண்டு, அது இல்லையா, கிராண்ட் மாஸ்டர் தம்னைல் வச்சிருப்பா பாரு, அதில் ஒரு கிரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி சைக்கோ 555 YT சொல்லியிருந்தாரு. தெரிஞ்சிட்டு அவர் சேனலில் போய் பார்த்தா பயமுள்ள டைமண்ட் போனதுக்கெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் போட்டிருக்கான். இதுதான்டா கிரிஞ்சு, இதுதான்டா எதிர்பார்த்தேன். கார்டன் கேமிங் சப்ஸ்கிரைபர்ஸ்னா அப்படி தான்டா இருக்கணும், கிரிஞ்சு பண்ணணும்டா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து தோணிச்சு. சரி கவாட்டா புள்ளிங்களா, இது புள்ளிங்க எல்லாரும் இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு ப்ரோ என் தம்னையில் பாரு ப்ரோ கிரிஞ்சா இருக்கு, ப்ரோ என் தம்னையில் பாரு ப்ரோ கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம புள்ளிங்களுக்கு நம்ம கான்செப்ட் புரிஞ்சு போச்சு. ஸோ கிரிஞ்சை பற்றி தான் கார்டன் பேசுறாருன்ட்டு கிரிஞ்சு விஷயங்களை சொல்றாங்க. இதனால இனிமேல் நம்மளோட ஃபேமிலி வந்து இன்று முதல் கிரிஞ்சு ஃபேமிலி என்று அன்போடு அழைக்கப்படும். கிரிஞ்சான்ஸ் அசெம்பிள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மகளே. நீங்கள் பார்த்து நிற்குது கார்டன் கேமிங் ஷோ. ஸோ இன்னி வீடியோ நம்ம நான் பார்க்க போகிறோம். உள்ளே வந்து எட்டி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து கிரிஞ்சான தம்னையில் பார்த்துருந்தோம், கிரிஞ்சான சேனலை பார்த்துருந்தோம், கிரிஞ்சான கண்டென்ட்டை பார்த்துருந்தோம், கிரிஞ்சான இதுலாம் பார்த்துருந்தோம், எல்லா கிரிஞ்சுமே பார்த்துருப்போம். சரியா, சில டைம் வந்து கிரிஞ்சன்ஸை பார்த்துருப்போம், சில டைம் உருட்டன்ஸை பார்த்துருப்போம். பட் கிரிஞ்சன்ஸையும் உருட்டன்ஸையும் ஒன்றா சேர்த்த மாதிரி ஒரு சேனல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒன்றா சேர்த்த மாதிரி சேனலா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனல் கிடையாது, ஒன்றா சேர்த்த மாதிரி வந்து நிறைய வீடியோ மாட்டிருக்குது எனக்கு, நிறைய பைத்தியக்கார ஐ மீன் எனக்கு நிறைய மாத்திரை கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு கீழே நிறைய பைத்தியக்கார வீடியோஸ் கிடச்சிருக்குது. அந்த பைத்தியக்கார வீடியோ வந்து உங்களை பைத்தியக்காரத்தனமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்துன்னு வந்துருக்கிறேன். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போது என்னன்னா, வந்து கிரிஞ்சே பொறாமைப்படும் பெரிய கிரிஞ்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, இந்தா வந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கரீனாலேருந்து நீங்கள் ஜாலியாக விளையாடுங்க பையா அப்படின்னு சொல்லி கிராஃப்லாண்டுன்னு ஒரு கார்டு கொடுத்தா, இந்த பையன் கிராஃப்லாண்டு விளையாடாமல் இதில் உட்காந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து ஹீரோயிக்க இதுவெல்லாம் போகிற மாதிரி வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுருந்தான். சரி, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கடைசி பார்த்தா, கஷ்டப்பட்டு அப்படியே ஏறி ஏறி போயிட்டு இங்கேருந்து ஹீரோயி போகிறதான் கஷ்டம், அதுக்கப்புறம் ஹீரோயிக்கு போயிட்டு அங்கேருந்து தாவி தாவி ஃபஸ்ட் ஸ்டாரு செகண்ட் ஸ்டாருன்னு போயிட்டு கடைசியாக ஒரே படியில் கிராண்ட் மாஸ்டர் போகலான்னு பார்த்தா, ஸோ இங்கே பிடிச்சிட்டான் டெக்னாலஜி. சீசன் ஸ்டார்டிங்கில் தான் கஷ்டப்பட்டு கிராண்ட் மாஸ்டர் போகிறது, சீசன் எண்டிங்கில் வந்து ட்ரை பண்ணால் போக முடியுமா? முடியாது, சீசன் முடிஞ்சு போயிடும். இருந்தாலும் கிராண்ட் மாஸ்டர் போகணும்னு ஆசைப்பட்ட மன தைரியத்தை பாராட்டி கரீனா வந்து உனக்கு தரக்கூடிய ஒரு பொருள், சீசன் ரிவார்ட். ஒவ்வொரு வாட்டியும் சீசனோட எண்டிங்கில் சீசனில் விளையாடின பிளேயர்ஸ்க்காக கரீனா தரக்கூடியது கோல்டு காயின். இந்தா இந்த கோல்டு காயின் வச்சு ஏதாவது நல்லதாக வாங்கிக்க. அடுத்ததாக இந்த வீடியோ பாருங்கள், பிளேயர்ஸ்லாம் நிற்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு சிஓசி வருது, சிஓசியை தட்டி விட்டுறாங்க, அப்புறம் சிஓடி வருது, சிஓடியை தட்டி விட்டுறாங்க, அதுக்கப்புறம் இவன் திரே மாதிரி வச்சுன்னு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃப்ரீ ஃபயர் வருது, சி பப்ஜி வருது, பப்ஜி இதுவாகிடுது, அடுத்து ஃப்ரீ ஃபயர் வருது, ஃப்ரீ ஃபயர் ஹே டியூட் நான் தான்டா உன் பிளேயர் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ ஃபயர் மேலே அவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கிறான். உடனே ஃப்ரீ ஃபயருக்கு பிளேயர்ஸ் காசாக கொடுக்குறான். டே வடகா அவார்டா கொடுக்குறாங்க அந்தளவுக்கு உருட்டுற?
ஃப்ரீ ஃபயருக்கு காசாக கொடுக்குறானுங்க. இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தி தான் பல பேரோட குடும்பம் வந்து நடுத்தருக்கு வந்து நிற்கிது. பல பேர் வந்து பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும், இவர் தான் வீட்டை சேர்ந்த காசை திருடிய அப்பாவின் பணத்தின் பாக்கெட்டை ஓட்டை செய்த வாலிபர். அவர் அப்பா தனது வீட்டிலிருந்து நீ கிழித்தது போதும் என்று மெக்கானிக் செட்டுக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி பாலிமர் நியூஸில் ஹெட் ஆஃப் தி நியூஸாக வந்து நிற்கிறாங்க. ஓபி ஓபின்னு சொல்லி இந்த ஒருத்தரே வந்து ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போடாதீங்கடா தம்பிகளா, தப்பு பண்ணுறீங்கடா தம்பிகளா, தப்பு பண்ணுறீங்கடா. இந்த வீடியோ பாருங்க, பிளேயர்ஸ்லாம் நிற்கிறாங்களா, ஃப்ரீ ஃபயர் வந்து நிற்கிதான், போடா போ அப்டேட் மெயின்டெனன்ஸ் போட்டல போடா நான் வரமாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர் சொல்லுதான். அதுக்கப்புறம் பாருங்க சைட்ல வந்து வந்து ஃப்ரீ ரிவார்டு கொடுக்குதான். இந்த ஃப்ரீ ரிவார்டை பார்த்து நம்ம பலாக்க போறவா டேய். மனசாட்சியோட சொல்றா அவன் கொடுத்ததுலாம் அவன் ஃப்ரீ வர்றா, தீபாவளி குத்தாம போடுறா என்னடா குத்தாம, இத்து போன ஒரு கருப்பு சட்டையும் தேவையில்லாத ஒரு பூரி கட்டையும் கொடுத்து வச்சு எல்லாத்தையும் மன்னிச்சிருவேண்டா, ஆனா அந்த பொண்ணு குத்த முத்தமும் கரீனா, பொண்ணுக்கு இவன் குத்த முத்தமும் கரீனா குத்த ரிவார்டு ஒண்ணு பத்தியா, உனக்கெல்லாம் வயிறறிந்தி சொல்றனா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதடா, நீ எல்லாம் அப்படிதான்டா போவ, இப்போ இது வர்ஜின் பசங்க சாப்பு விட சும்மா விடாதுடா, முத்தம் கொடுத்தா ஃப்ரீ ஃபயர் ரிவார்டா டே, சோதிக்காதீங்கடா சோதிக்காதீங்க. இந்த வீடியோ பாருங்க, பப்ஜி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஏதோ பண்ணினே இருக்குதான். உடனே வந்து கரீனா வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து அப்படி துப்புன்னு குத்திக்கிதான். ஆமாண்டா அப்படி தான்டா பண்ணுறானுங்க. பப்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து பிடிங்கிட்டு இருந்தான், ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்க மொத்த பணத்தையும் அப்படியே கொத்த தூக்கினும் போது. அதனால வந்து பப்ஜியோட ஃப்ரீ ஃபயர் தான் வந்து மேலே இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். இதில் ஏமாந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கம்யூனிட்டி தான். அவனுக்கு தான் வந்து இந்தாங்க இந்தாங்க எங்கள் அப்பா புதுசாக கட்டுக்கட்டாக பண்ண எடுத்துகிட்டு வச்சிருக்காரு வச்சுக்கோங்க, இந்தாங்க 100,000 இந்தாங்க 2,00,000, ஆ அப்பா இதை புதுசாக அக்கௌண்ட்டில் காசு போட்டுக்க போல இருப்பா பேடிஎம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. என்னடா பண்றதெல்லாம் பக்கா ஃப்ராடு தானோ, பெரிய ஜென்டில்மேன் மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குற ஏச்சே கனடி கழுத்து. அடுத்து இந்த வீடியோ பாருங்கள், பயபுள்ள என்னம்மா யோசிச்சிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு அவன் ஏதோ கேட்குறான், டிக்கியில் வேடா பையா அப்படின்றாங்க. டிக்கியில் எல்லாத்தையும் வச்சுட்டு டிக்கியிலே படுத்துக்கிறான். இதனால் அவன் கிராண்ட் மாஸ்டர் போகிறானா, கிராண்ட் மாஸ்டர் பேரஸ்லாம் சர்வே பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போகிறீங்கடா, வெக்கமாலியாடா லாஸ்ட் ஜோன்ஸில் போய் படுத்துக்கிறீங்கடா அப்படின்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இதுதான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் கிரியேட்டிவிட்டி, திஸ் இஸ் த வீடியோ, இட் இஸ் த ட்ரூ. இது படம் இல்ல, அடுத்த 10th 10th புக்ல வரலாறு எழுதணும், பப்ளிக் எக்ஸாம்ல வரணும், என் தலைவன் ஜெயிக்கணும். ட்ரூ. பட் கிராண்ட் மாஸ்டர் ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்பாங்க, நான் காடாண்டே நான் ஜோக் காட்டுறியா, நான்ப்பா ஜோக் காட்டுறியா, ஒரு தடவை போய் கிராண்ட் மாஸ்டர் சர்வைவ் பண்ணிப்பாரு தெரியும், லாஸ்ட் ஜோனில் மொத்தம் 36 பேர் 37 பேர் இருப்பானுங்க. அப்படி பண்ணி கிராண்ட் மாஸ்டர் போய் என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க, அப்படி போய் நீ கிராண்ட் மாஸ்டர் போய் என்ன பண்ண போகிறீங்க, நான் கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் ஏ பாரு பாரு நல்லா பாரு கிராண்ட் மாஸ்டர் நானும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டேட்டஸ் போட போகிறீங்க. அப்புறம் யூடியூப் சேனல் வச்சுனா யூடியூப் சேனலில் போட போகிறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது, இது எதனால் நடக்க போகுது, இதை நான் 1.5 பிக்சர்லேயே பண்ணிட்டு போயிடுவோம்ல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலுமே வந்து கிராண்ட் மாஸ்டர் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி நைட்டெல்லாம் தூங்காமல் விளையாடி கட்சியில் பண்ண போகிறது என்ன, ஒரே ஒரு நாள் சந்தோஷம், அதுவே மறுநாள் காலில் இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்கன்னா நம்மளாம் இறக்கி விட்டுருவாங்க, வா பா தம்பி என்ன கிராண்ட் மாஸ்டரா இறங்க கோல்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துருவாங்க. எங்கே கூட்டு வருவாங்க, ஹீரோயை கூட்டு வந்துருவானுங்க. சீசன் முடிஞ்சா திருப்பி எதில் தான் ஆரம்பிப்பீங்க, பேட்டியில் தானே ஆரம்பிக்க போகிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த சீனுன்றேன் விடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே விஷயந்தான், கார் டிக்கிலேருந்துன்னு கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு வரப்போகிற பாட்டை கார் ஏற்றி கொண்டுட்டு பிரான்ஸில் இருந்துட்டு போயிடலாம். என்ன நான் சொல்கிறது, வேற லெவலு, மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு, இது என்ன பிரமாதம்,
என்ன சம்பந்தம் இப்ப என்ன சொல்ல வர குழந்தைகளை ஃப்ரீ ஃபயர் தூக்கி கொஞ்சிக்கிறது பப்ஜி கீழே போட்டு மெரிக்கிறது அப்படின்னு சொல்றியா? இல்லை இதில் என்ன உணர்ச்சி பூர்வம் என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு புரியல. ஏன்னா ஒரு போட்டோ ஒன்று கிடைச்சதுன்றதுக்காக ஒரு வீடியோ ஒன்றுத்தையும் போட்டோ ஒன்றுத்தையும் பார்த்துட்டு இதை எடுத்து இங்கே வைப்பான் அதை எடுத்து இங்கே பண்ணுவோம் ஃப்ரீ ஃபயரில் இருக்கணும்லாம் கேன பசங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எதை போட்டாலும் லைக்கே போட்டுருவாருங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா அர்த்தம் இதெல்லாம்? எப்பா டேய், கிரிஞ்சு பண்ணலாம், பட் கிரிஞ்சே பொறாமை படுற அளவுக்கு கிரிஞ்சு பண்ணக்கூடாதுடா. நானே பெரிய கிரிஞ்சன் தாண்டா, அப்புறம் தாண்டா இதெல்லாம். பட் எனக்கே இதை பார்க்கும்போது காண்டாகுதுரா, சத்தியமா காண்டாகுதுரா. பாவண்டா சப்ஸ்கிரைபர்ஸ், விட்டுடுங்கடா அவனுங்களை, விட்டுடுங்கடா ப்ளீஸ்ரா. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால் முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டோம். அப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட சிவர் பையன் வந்து சொல்லியிருந்தான், ப்ரோ நீங்கள் 450 வீடியோஸ் போட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தான். சரவ் ப்ரோ சொன்னார், டேய் நானே அவ்வளோ வீடியோ போடலையடா, 450 வீடியோ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார். எனக்கே தெரியல 450 வீடியோ எப்படி வந்துச்சுட்டு. ஸோ 450 வீடியோ வந்தனே, இஸ் இட் 450 வீடியோ வந்துச்சா ஐயா அப்படின்ற மாதிரி நம்ம பையன் சொல்லியிருந்தாப்புல. அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. ஆஹா, இப்போ தான் ஏன் பிரைட்டாக ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நினைப்பீங்க. எஸ் 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 அஃப்கோர்ஸ், நீங்க இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீங்க இல்லை, நம்ம பண்ண எனக்கு எல்லாமே நீங்கள் தான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. இந்த கிரிஞ்சையும் 450 வீடியோ பார்த்துட்டு இருக்க நாலு பேருக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, கார்டியன் கேமிங் டீம் சார்பாக கார்டியன் கேமிங்லேருந்து ஒரு அரிய வகையான ஒரு பொருளை வந்து தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க ப்ரோ, ஏன் ஐடிக்கு அனுப்புங்க ப்ரோ, அல்லாக்கு தேதோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. ஒரு கிரிஞ்சன் ஃபேமிலியை சேர்ந்த நீங்கள் இப்படி யோசிக்கலாமா? இதில் ஒரு கிரிஞ்சு வச்சுருப்போம்ல, அதுதான் இப்போ நம்ம வந்து ஒரு விடுகதை கேட்க போகிறோம். அந்த விடுகதைக்கு யார் கருகிட்டா பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அரிய வகை கிஃப்ட்டு காத்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இர்ஃபான் ஸ்டைலில் போவோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறோம். போட்டுட்டு இதே மாதிரி 10 பேரை கூப்பிட்டு வந்து நம்ம சேனலை பார்க்க வைக்கணும். எப்படி? ரைட்டு, இதெல்லாம் விடுங்க. அந்த விடுகதை உங்களுக்காக இதோ வந்து கொண்டே இருக்கிறது, நல்லா கேட்டுக்கங்க. இந்த விடுதலைக்கு பதில் சொல்றவங்களுக்கு நிச்சயமாக கார்டன் கேமிங் சார்பாக ஒரு அரிய வகை பரிசு பொருள் காத்து கொண்டிருக்கிறது, கண்டிப்பா கொடுப்போம், பாத்துக்கங்க. பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றான் வென்றிடலாம் குலசேகரனை, அது என்ன?